வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டுஸ் கிச்சன் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யம்மியான சில்ட்ரன்ஸோட ரொம்ப ஃபேவரேட்டான பேன்கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு இதில் பார்க்கலாங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்துருக்குறேங்க, அதை இதில் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு கால் கப் சர்க்கரை அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எந்த வாசனையும் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. இது கூட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்லைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மொதல் இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பேன்கேக் உண்டான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு தோசை தவா எடுத்துக்கலாங்க. அதில் ஜஸ்ட் ஒன்று எண்ணெயை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே தொடச்சி எடுத்தால் போதுங்க. ரொம்ப எண்ணெயெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் சின்ன சின்ன வட்டமாக இருக்கிற சைஸில் ஊற்றிக்கலாங்க. இது நல்ல ஃப்ளஃபியாக வருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வர டைமில் நம்ம ஜஸ்ட் ஒன்று அதை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. சைடெல்லாம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இன்னொன்று அதே மாதிரி ஊற்றிருக்கோங்க, அது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இந்த மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு சர்விங் பிளேட்டில் அதை நம்ம லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த சுட சுட பேன்கேக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஒன்று வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதோட நம்ம சாப்பிட்றப்போ. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் ஹனி கொஞ்சம் ஊற்றுறேங்க. இதோட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். டெலிஷியஸான குழந்தைகளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் எப்படி சிம்பிளாகவும் செய்யலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.